வணக்கம். நான் மருத்துவர் இலக்கியா, நுரையீரல் சிறப்பு மருத்துவர், மணிப்பால் மருத்துவமனை, சேலம். டிபே என்பது ஒரு வகை பாக்டீரியா கிருமியால் ஏற்படுகிறது. இது ஒருவரிடம் மற்றவருக்கு காற்றின் மூலமாக பரவுகிறது. மற்ற சளி காய்ச்சல் இருமலை போல் இது ஒருத்தரிடமிருந்து மற்றவருக்கு உடனே 2 நாட்களில் வராது. அவர்களின் உடலுக்குள் சென்றவுடன் அந்த டிபியை அவர்களது இரத்தத்தில் கலந்து உடலில் எங்காவது சென்று தங்கிவிடும். அது பல வருடங்கள் அப்படியே இருக்கும். எந்த தொந்தரவும் தராமல், எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். இவர்களுடைய எதிர்ப்பு சக்தி என்று குறைகிறதோ அன்றுதான் டிபி நோயின் சிம்டம்ஸ் அல்லது அறிகுறிகள் அவர்களுக்கு தெரிய வரும். இந்த டிபி நோய் இப்படி உடலில் எந்த தொந்தரவும் தராமல் இருப்பதை டிபி இன்ஃபெக்ஷன் என்று சொல்வர். இந்தியாவில் மூன்றில் ஒருவருக்கு டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு நோய் இருக்காது. இந்த இன்ஃபெக்ஷன் இருப்பவர்கள் என்று அவர்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ அன்று அவர்களுக்கு டிபி நோயாக அது மாறும். நோய் வரும்போதனால் அவர்களுக்கு இருமல், சளி, மற்ற தொந்தரவும் ஏற்படும். இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், டிபி நோய் வராமல் தடுத்து எதிர்ப்பு சக்தி மிகவும் அவசியம். எதிர்ப்பு சக்தி எப்படி நம்ம அங்கு அதிகப்படுத்துவது? முதலில் நல்ல ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, அடுத்து வேக்சினேஷன். டிபிக்கும் வேக்சினேஷன் இந்தியாவில் இருக்கு. இது வந்து குழந்தைகள் பிறந்த உடனே எல்லா குழந்தைகளுக்கும் பிசிஜி வேக்சின் என்று கொடுக்கப்படுகிறது. பிசிஜி வேக்சின் என்பது டிபி வராமல் தடுக்கக்கூடிய வேக்சின். பிசிஜி வேக்சின் கொடுத்த குழந்தைகளுக்கு டிபி வராது என்று வருமா வராதா என்று கேட்டால் வரலாம். ஆனால் அவர்களுக்கு வரும் டிபி அந்த வீரியம் வந்து கம்மியாக இருக்கும். சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிபி, அதாவது மூளை காய்ச்சல் அந்த மாதிரியான டிபியை இந்த மாதிரி வேக்சின் கொடுத்த குழந்தைகளுக்கு வராது. ஸோ பிசிஜி வேக்சின் என்பது டிபிக்குரிய வேக்சின். இந்தியாவில் பிறப்பும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இது கொடுக்கப்படுகிறது. எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல டயட் ரொம்ப முக்கியம். டயட் ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோன்னா, நிறைய பேர், அதாவது ஹாஸ்டல் லெஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலர்ஸ், அதாவது லாரி ஓட்டுறவங்க, அவங்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டா அவங்களுக்கு கிடைக்காது. ப்ளஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இர்ரெகுலர் டைமிங்ஸில் சாப்பிடுவாங்க, ஒரு டைம் ஸ்கிப் பண்ணுவாங்க. ப்ளஸ் குண்டாக இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறவங்க நிறைய டைம் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க. இவங்க வந்து அடிக்வேட் நியூட்ரிஷன், அதாவது சரியான அளவு ஊட்டச்சத்து இவங்களுக்கு கிடைக்காது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் வந்து ரொம்ப நேரம் படிக்கிறேன், இல்லை காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கிறேங்கிறப்ப சில மீல்ஸை வந்து அவங்க ஸ்கிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நிறைய டைம் நான் படிக்கணும், ஸோ சாந்தாவாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஊட்டச்சத்தை வந்து குறையும். ஸோ இவங்களுடைய எதிர்ப்பு சக்தி வந்து ஒன்றா குறைய ஆரம்பிக்கும். அதனால் நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தி டயட் ஆகிட்டு, அதாவது கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஹெல்த்தி டயட் 3 times அதே கரெக்டாக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து உங்களோட சாப்பாட்டில் நிறைய எடுத்துக்கோங்க. இது உங்களோட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ண. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்னு இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா, அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமாங்கிறது. அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறத விட உங்கள் சாப்பாடை, ஹெல்த்தியான சாப்பாடை சாப்பிட்டிங்கனாலே தட் இஸ் மோர் தேன் எனஃப். அதுவே உங்களுக்கு வந்து உங்களோட எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னால் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கணும், நல்லா தூங்கணும், ப்ளஸ் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். நல்லா தூங்குறது ஏன் அவசியம்? தூங்குறப்ப தான் நம்ம பாடியில் இருக்க இம்யூனிட்டி, அதாவது இம்யூன் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்கிறது, ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட் 10 o'clock 4 o'clock வரைக்கும் தூங்குற டைம் தான் நியூட்ரோஃபில்ஸ்னு சொல்லப்படுற ஒயிட் பிளட் செல்ஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நைட்டே நீங்கள் அந்த தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா அந்த எதிர்ப்பு சக்திக்குரிய சென்ஸோட ப்ரொடக்ஷனே கம்மியாகும். ஸோ தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். மினிமம் 7 hours to 8 hours ஸ்லீப் எல்லாருக்கும் அவசியம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்ன வழிகள் என்று பார்த்து, மெடிடேஷன் ஆர் யோகா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஒரு 1/2 hour டெய்லி செஞ்சு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். ப்ளஸ் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங் சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங் வந்து உங்களை வந்து வெயிட் லாஸ் அதை விட உங்களோட எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப அவசியம். இப்போ சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல், சளி பிடிக்கிறது இது எல்லாமே குறைந்து. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களோட எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் நம்ம டிபி எப்படி வராமல் தடுக்கிறதுன்னு பார்த்தோம், ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வேக்சினேஷன். ஸோ டிபி யாருக்குலாம் வர ரிஸ்க் அதிகம், அதாவது ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு யாரை சொல்கிறோன்னா, சுகர் பேஷண்ட்ஸ், கிட்னி டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ், ப்ளஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஸ்மோக் பண்ணுறவங்க, ப்ளஸ் வீட்டில் யாருக்காவது டிபி இருந்தால் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் டிபி வர ரிஸ்க் அதிகம். ப்ளஸ் சில வேலைகள் செஞ்சு நுரையீரல், சில வேலைகள் செய்யணும், அதாவது கண்ணுடைக்கிற வேலை, அவங்களுக்குலாம் வந்து நுரையீரல்லையே அந்த தூசி பதிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம்
தீமையான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸோ இல்லை கிட்னி டயாலிசிஸில் இருக்கிற பேஷண்ட்ஸோ இவங்க வெளியே வராங்க இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போகிறது வேறு யார்த்தவங்க இவங்களுக்கு டிபி வராமல் தடுப்போம். ப்ளஸ் இப்போ கண்ணுடைக்கிற வேணா அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த தூசி எக்ஸ்போஷரையும் குறைக்கலாம். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் டிபி வர ரிஸ்க் அதிகம், ஏன்னா ஸ்மோக்கிங் வந்து அம்ஹா ஸ்மோக்கோ உங்கள் நுரையீரலாம் அவ்வளோ பாதிச்சிருக்கும். ஸோ அது வந்து எந்த இன்ஃபெக்ஷன்னாலும் ஈஸியாக வரும். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு டிபி வர ரிஸ்க் அதிகம். ஸோ டிபி வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ப்ளஸ் வேறு வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டிபி இருக்குன்னா நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு 10 days ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஃபஸ்ட்டு 10 days வந்து அவங்க மாஸ்க் போட்டிருந்தாலே போதும், வீட்டில் இருக்கிற யாருக்கும் டிபி பரவாது. வீட்டில் இருக்கிறவங்க சத்தான உணவு சாப்பிடுவது அவசியம். ஸோ டிபி வராமல் இருக்க நம்ம எதிர்ப்பு சக்தி எவ்வளோ முக்கியம், அந்த எதிர்ப்பு சக்தியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வருஷம் வேர்ல்ட் டிபி டேயோட தீம் வந்து வி கேன் என் டிபி. ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் வி கேன் என் டிபி. லெட்ஸ் ஆல் என் டிபி. தேங்க்யூ.